எப்படி பார்க்க போறது? அமிலம் மூலம், அமிலம் மூலம், மூலம் அவளை படிச்சுப்பீங்க. அமிலம் வேண்டா, என்ன மூலம் வேண்டா, என்ன உப்பு வேண்டா, அமிலம் வேண்டா, வாயில தொட்டு நக்கின வேண்டா, புளிக்கும் சொல்லுவோம். ஆனா உண்மையா அந்த அமிலங்களை இனங்காடுவதற்காக நாங்க என்ன செய்யப்படாது, தொட்டு நக்க ருசி பார்த்து கூடாது. அமிலம் காரம் மூலம், மூலம் அமிலம் மூலம் போன்றவற்றை இனங்காண்றதுக்காக இது அமிலம் தொட்டு நக்கிறதுகள் செய்யக்கூடாது. ருசி பார்க்கறது செய்யக்கூடாது. செஞ்சமண்டா எங்களோட அம்சில் வண்ணமிலங்கள் எங்களோட உடம்புல இருந்து கொண்டாரும் காயங்களை கொண்டாரும் எரி காயங்களை ஏற்படுத்தும் பைப்பா. முதலாவது பண்ணாங்க அமிலங்கள் என்றா என்ன? அமிலம்னு சொல்றதுக்கு பொதுவாக எங்களோட வீட்டுல வீட்டுல பாவிக்கிற அமிலங்கள் இருக்கு. வீட்டுல பாவிக்கிற அமிலங்கள் என்னென்ன? வீட்டுல பாவிக்கக்கூடிய அமிலங்கள் வீட்டுல எங்களால் நாங்க பாவிக்கிற அமிலங்கள் தேசிப்புலி, தேசிப்புலி, விநாகிரி, விநாகிரி, வடுகுழி, தயிர், இதுகள் எல்லாமே என்ன சொல்றது, நாங்க வீட்டுல தக்காளி பழம் வீட்டுல பாவிக்கிற அமிலங்கள் இவை எங்களுக்கு தெரியும். நாக்கில் வச்சு பார்த்தோம்னால எங்களுக்கு அது செய்யும் புளிப்புச்சு ஏங்கரும் அது சாதனம். ஆனா எல்லாமே புளிக்கு புளிப்பு எல்லாம் அமிலம் எடுத்துக்காக கொண்டு போய் நாங்கள் லேப்ல இருக்கிற அமிலங்கள் என்ன லேப்ல லேப்ல இருக்கிற அமிலம் H2SO4 சல்பூரிக் அமிலம், HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம், HNO3 நைட்ரிக் அமிலம், இவைகள் ஆய்வு சாலையில காணப்படுகின்ற அமிலங்கள். இவைகளை நாங்கள் அமிலம் என்றது உறுதிப்படுத்துறதுக்கு வாயில வைக்க என்ன செய்யலாது, ருசிக்க முடியாது. அவை காயங்களை எங்களுக்கு என்ன செய்யும். அப்போ நாம் சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அமிலங்களும் இருக்கு, ஆய்வு சாலையில் பயன்படுத்தக்கூடிய அமிலங்களும் இருக்கிறது. இப்போ பார்ப்போம் அமிலம் என்றா என்ன. அமிலம் சொல்றது ஒரு ரசாயன பதார்த்தத்தை நீரோடு சேர்க்கிற பொழுது நீர்ப்பகுப்படைகின்ற பொழுது அந்த பதார்த்தம் நீர்ப்பகுப்படைகின்ற பொழுது ஐதரசன் அயன்களை தோற்றுவிக்கும் என்றால், ஐதரசன் அயன்களை வெளியேற்றும் அல்லது தோற்றுவிக்கும் என்றால் அந்த பதார்த்தம் அமிலங்கள் எனப்படும். அந்த பதார்த்தம் அமிலங்கள் எனப்படும். இப்ப உதாரணமா H2SO4 இதை நாங்க நீரோட பரிகரிக்கிற பொழுது எங்களுக்கு H+ வரும். என்ன வரும்? H+ வரும். அப்படி கிடைச்சா நாங்க என்ன சொல்றோம் அமிலங்கள். H+ வரதால் நாங்க என்ன சொல்றோம் அமிலங்கள் சொல்றோம். சரிதானே? ரைட். நீர்நிலையில இப்ப இது நீர்ல கரைஞ்சு சொல்றது H2SO4 AQ நிலை கரைசல் நிலை. இந்த கரைசல் நிலையில இவை எதை தரும்? H+ அது மாதிரி HCl எதை தரும்? H+ இவைகள் எல்லாமே இதை சொல்றோம் அமிலங்கள். அமிலங்கள் என்று சொல்றது நீர்ப்பகுப்படைகின்ற பொழுது ஒரு இரசாயன பதார்த்தம் ஐதரசன் அயன்களை தோற்றுவிக்கும் என்றால் அவை அமிலங்கள் எனப்படும். அதன்படி H2SO4, HCl, HNO3 நைட்ரிக் அமிலம் இவைகள் எல்லாமே ஆய்வு சாலையில காணப்படுகின்ற அமிலங்களாக கொள்ளப்படும். வீட்டில் என்ன அமிலம் இருக்கு பார்த்துட்டாங்க. சரிதானே? ரைட். இந்த ஐதரசன் அயன்களின் அவை பிரிகை அடைகின்ற நீர்ப்பகுப்படைகின்ற பொழுது அவை நீரேற்றம் அடைகின்ற பிரிகை அடைகின்ற தன்மையை பொறுத்து அமிலங்களை நாங்கள் ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்று வன் அமிலம், ரெண்டு வன் அமிலம் என்று சொல்றது என்னண்டா நீர்ப்பகுப்படைகின்ற பொழுது அதில் உள்ள எல்லா ஐதரசன் அயன்களும் வெளியேறும் என்றால் அது முற்று முழுதாக நீர்ப்பகுப்படையுமா இருந்தால், அது முற்று முழுதாக நீர்ப்பகுப்படையுமா இருந்தால் அதுக்கு நாங்கள் சொல்றோம் வண்ணமிலம். எல்லா ஐதரசனும் என்னவா மாறும்? H+ ஆக மாறும். எப்படி மாறினாங்க அதுக்கு சொல்றோம் வண்ணமிலம். எப்படி மாறினதுக்கு என்ன சொல்றோம் வண்ணம். உதாரணமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் இவை எல்லாமே வண்ணமிலமாக கொள்ளப்படும். இவை நீரில் நீர்ப்பகுப்படைகின்ற பொழுது இதில் உள்ள எல்லா ஐதரசனும் என்னவா மாறும்? H+ ஆக மாறும். எல்லா ஐதரசனும் என்னவா மாறும்? H+ ஆக மாறும்.
அப்படி மாறுகின்ற பொழுது இதுக்கு நாம் சொல்றோம் வண்ண அமிலங்கள். மென்னமிலம் என்று சொல்றது நீர்ப்பகுப்படைகின்ற பொழுது பகுதியாக அவை நீர்ப்பகுப்படையும். அதாவது முழு ஐதரசன் அயனும் என்னமா மாறாது, ஐதரசன் முழு இதுல எல்லா ஐதரசன் கூறுகளும் மாற மாட்டாது, ஒரு பகுதியாக தான் மாறும். அப்படி மாறினால் நாங்க என்ன சொல்றோம் மென்னமிலம். உதாரணமா காணப்படுற நைத்திரிக் அமிலம், இந்த சித்திரிக் அமிலம், வினாகிரி, தாத்தாரிக் அமிலம், அசெட்டிக் அமிலம், கார்போனிக் அமிலம், இவைகள் எல்லாமே நாங்க என்ன சொல்றோம் மென் அமிலங்கள். இவை சில வேளைகள் எங்கள் உடம்புல பட்டாலும் பாதிப்புகளை என்ன செய்ய மாட்டாது, ஏற்படுத்த மாட்டாது. அதற்காக நாங்கள் படுத்தி பார்ப்போம். வினாகிரியை நாங்கள் கரிசி அமைக்கிற நேரம் வினாகிரியை பயன்படுத்துறோம், அது எங்களை உடம்புல பட்டா உடம்பெல்லாம் அவங்களுக்கு கரைஞ்சி ஓடணுமே, அப்படி வருதா இல்ல, அப்படி வர மாட்டேன். இவை தீரிகாயத்தை ஏற்படுத்த அதெல்லாம் சொல்றோம். அது வன்மையானது, மென்மையானது, சாஃப்டானது, சரியானே மென்மையானது, அது ரஃபா இருக்க மாட்டாது. ஆனா வண்ணம் இல்லம் அப்படி இல்லை, ஐதரசன் செறிவு அதிகமானது, அதனால் அவை என்ன செய்யும் தாக்கவே. ஆகவே ஐதரசன் செறிவை அடிப்படையாக கொண்டுதான் அமிலங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கப்படும். ஒன்று என்ன வண்ண அமிலம், அடுத்தது மென் அமிலம். முழு ஐதரசன் மூலக்கூறும் அந்த சேர்மையில் உள்ள எல்லா ஐதரசன் அணுக்களும் ஐதரசன் அயன்களாக மாறுமா இருந்தா அது வண்ண அமிலம். ஐதரசன் அணுக்கள் பகுதியாக நீர் பகுப்படையுமா இருந்தா அது சொல்றோம் நாங்க மென் அமிலம். சரிதானே, ரைட். அடுத்தது பார்க்க போறோம் நாங்க அமிலங்களின் இயல்புகள். அதுக்கு நோட் சொல்லணுமா இல்ல, அமிலங்களின் இயல்புகள் பத்தி பார்க்க போறோம். அமிலங்கள இயல்பை பொறுத்தவரை அதுல பௌதிக இயல்புகள் ஒன்றும் இருக்கு, ரசாயன இயல்புகள் ஒன்றும் இருக்கு. சரிதானே, அமிலங்கள் இயல்பை பொறுத்தவரையில பௌதிக இயல்புகள் ஒன்றும் இருக்கு, ரசாயன இயல்புகள் ஒன்றும் இருக்கு. சரிதானே, அமிலங்கள இயல்புல ஒன்று நீங்க தாக்கத்தொடர் பத்தாம் ஆண்டு படிச்சிருப்பீங்க, தாக்கத்தொடர் பத்தாம் ஆண்டு படிச்சிருப்பீங்க. அந்த தாக்கத்தொடர்ல இருக்கிற ஐதரசனுக்கு மேல இருக்கிற உலோகங்களோட, ஐதரசனுக்கு மேல இருக்கிற உலோகங்களோட இந்த அமிலங்கள் தாக்கமுற்று ஐதரசன் வாயுவையும் உப்பையும் தரும். ஐதரசன் வாயுவையும் உப்பையும் தரும். இப்ப தாக்கத்தொடர் இல்லை, தாக்கத்தொடர் சொல்லுங்க, பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், நாகம், இரும்பு, வெள்ளியம், ஈயம், ஐதரசன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சரியா, இந்த ஐதரசனுக்கு மேலிருக்கிற உலோகங்களோட இவை தாக்கம் உற்று இதை தரும் ஐதரசன் வாயுவையும் அல்பையும் போய் தரும். உதாரணமா சல்பூரிக் அமிலம் H2SO4 மெக்னீசியத்தோட தாக்கமுற்றா ஐதரசன் அதுல இருந்து அது விடப்பெயரும். இந்த ஐதரசன் நீங்க படிச்சிருப்பீங்க தாக்கத்தோட விடப்பெயர்ச்சி தாக்கம். உலோகம் ஒரு கூறுல இருக்கிற ஒரு கூரை இசை உடம்பெயர்க்கு, உடம்பெயர்த்தா அந்த இடத்தை தாள் எடுக்கும். மெக்னீசியம் சல்பேட் சக ஐதரசன் வாயு, இது உப்பு. என்ன உப்பு தீர்மானிக்கிறது, இந்த உலோகமும் தாக்கமான மத்த கூறும் எங்களுக்கு தேவையா, என்ன உலோகமோ அதுல உள்ள உப்பு என்ன செய்யும், மெக்னீசியம் தாக்கமுற்றா மெக்னீசியம் சல்பேட், அல்லது நாகம் தாக்கமுற்றா நாக சல்பேட், அல்லது செப்பு தாக்கமுற்றா செப்பு சல்பேட், அல்லது மெக்னீசியத்தோட ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தாக்கமுற்றால் என்ன உப்பு வரும். இங்க சல்பேட் இருக்கிறதுனால மெக்னீசியம் சல்பேட், இங்க குளோரைட் இருக்கிறதால என்ன எங்களுக்கு உப்பு வரல, மெக்னீசியம் குளோரைட், மெக்னீசியம் குளோரைட். சரி, உப்பு வரும். அப்ப இந்த உப்புல பேரை நாங்க தீர்மானிக்கிறது இந்த தாக்கம் அடைகிற ரெண்டு பகுதியையும், தாக்கம் அடைகிற ரெண்டு பகுதியை. இது முதலாவது இயல்பு அமிலங்கள் என்ன இயல்பு, ஒரு ரசாயன இயல்பு. தாக்கத்துடல்ல ஐதரசனுக்கு மேலிருக்கிற உலோகங்களோட தாக்கம் முற்று ஐதரசன் வாயுவையும் உப்பையும் விரைவாக தரும். போன்ற தலையங்கம் அமிலங்களின் இயல்புகள்.
ஸ்லைட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இதை விளங்கப்படுத்திட்டு பிறகு நோட்ஸ் எழுதுவோம். சரிதானே? சரியா? விளங்கப்படுத்தி நோட்ஸ் எழுதுவாங்க. அது முதலாவது இயல்பு. ரெண்டாவது இயல்பு என்னன்னு சொன்னா, காபனேட்டுகளோட ரெண்டாவது இயல்பு என்ன? காபனேட்டுகள். இப்ப என்ன தெரியும், பத்தாம் வகுப்பு படிச்சிருப்பீங்க, கார்பன் டைஆக்சைடு வாயுவை தயாரிக்கிற முறையில ஒரு முறை காபனேட்டுகளை அமிலத்தோட தாக்க முறை செய்தல். காபனேட்டுகளை அமிலத்தோட, இப்ப கல்சியம் காபனேட், நாங்க HClோட தாக்க முறை செஞ்சோம்னா எங்களுக்கு விளைவாக கல்சியம் குளோரைட்டும் ஹைட்ரசன் வாயு, ஹைட்ரசன் வாயு இந்த காபனி ஹைட்ரசன் வாயு இல்ல குளோரைட் அமிலங்கள் தாக்கம் உற்று காபனீரோட்சைட் வாயுவை தரும். காபனேட்டுகளோட ஹைட்ரசன் வாயு தாக்கம் உற்று இதை தரும். காபனீரோட்சைட் வாயுவையும் நீரையும் தரும். இது அவரது இரண்டாவது இயல்பு. அமிலங்களோட முதலாவது இயல்பு உலோகங்களோட தாக்கத்தொடர்ல ஐதரசனுக்கு மேல இருக்கிற உலோகங்களோட தாக்கமுற்று அவை எதை தரும்? ஐதரசன் வாயு உப்பை தரும். இரண்டாவது இயல்பு காபனேற்றுக்களோடையும் இது காபனேற்றுக்களோடையும், காபனேற்றுக்கள் இது காபனேற்றுகள் என்ன வரும்? அமிலங்கள் காரங்களோட தாக்கம் அடையும். அமிலங்கள் எதோட தாக்கம் அடையும்? காரங்களோட. இப்போ ஒரு அமிலம் H2SO4, காரம் NaOH, சோடியம் இது அமிலம், இது காரம், தாக்கம் உற்று உப்பு, அதாவது Na2SO4 சக H2O உப்பையும் நீரையும் தரும். உப்பையும் எதையும் தரும்? இது அமிலங்கள் மூணாவது இயல்பு. முதலாவது இயல்பு தாக்கத்தொடர்ல ஐதரசனுக்கு மேலே இருக்கிற உலோகங்களோட சேர்ந்து உப்பையும் ஐதரசன் வாயுவை தரும். இரண்டாவது இயல்பு காபனேட்டுகள் இது காபனேட்டுகளோட சேர்ந்து அமிலங்கள் காபனீரோட்சைட்டையும் நீரையும் தரும், உப்பையும் தரும். மூணாவது இயல்பு அமிலங்கள் காரங்களோட தாக்கமுற்று உப்பையும் நீரையும் தரும். இந்த உப்பும் நீரும் நடுநிலையானவை. எப்படிப்பட்டவை? நடுநிலையானவை. அதனால இந்த தாக்கிறது நாங்கள் இன்னொரு பேர் சொல்றோம், நடுநிலையாக்கல் தாக்கம். பின்னுக்கு பிறகு படைப்போம். இந்த பேர் சொல்றோம் அமிலமும் காரமும் தாக்கும். இது ரெண்டும் ரெண்டு இயல்பு, அமிலம் ஒரு இயல்பு காரம் ஒரு இயல்பு. அவை ரெண்டும் தாக்கம் எதை தருது எங்களுக்கு? உப்பையும் நீரையும் தரும். அவை இது நடுநிலையாக்குறதுனால அமில மூலகுடை தாக்கத்தின் பேர் சொல்றோம் நடுநிலையாக்கல் தாக்கம். சரிதானே? அது அமிலத்தில் மூணாவது இயல்பு. அடுத்தது அமிலத்தில் நாலாவது இயல்பிலிக்கு அது இனங்காணத்துக்குரிய இயல்பு. அமிலங்களை எப்படி இனங்காணலாம? அதுக்குரிய இயல்பு அமிலம் உள்ள ஒரு பாத்திரத்துக்குள்ள, இது ஒரு பிள்ளைக்கு அமிலம், இதுக்குள்ள நாங்க ஒரு நீல பாசி சாயத்தால் செலுத்துவோம். இதை நீல பாசி சாயத்தால் அது சிவப்பு நிறமாக மாறும். என்னவா மாறும்? சிவப்பு நிறம். இது அமிலத்துல இன்னொரு இயல்பு. அமிலங்களுக்குள்ள நாங்க நீல பாசி சாயத்தால் செலுத்தினோம்னா அந்த நீல பாசி சாயத்தால் என்ன நிறமா மாறும்? சிவப்பு நிறமாக மாறும். இது அமிலத்தை இனங்காண்றதுக்கு ஒரு முறையாகவும் எடுத்துக்கொள்வாங்க. அமிலத்தை எப்படி இனங்காண்ற? நீல பாசி சாயத்தால் செலுத்தினோம்னா என்னவா மாறும்? சிவப்பு நிறம். இப்ப நாங்க தேசி புலி கொஞ்சம் எடுத்து அதுக்குள்ள நீல பாசி சாயத்தால போட்டு அது என்ன நிறம் மாறி, என்ன நிறமா மாறும்? தேசி புலியை கொஞ்சம் எடுத்து அதுக்குள்ள நீல பாசி சாயத்தால போடுறோம், அது என்ன நிறம் மாற்றத்தை காட்டும்? சிவப்ப காட்டும். ஏன் தேசி புலி என்னது? அமிலம். அமிலம். தேசி புலி என்ன?
அமிலத்துக்குள்ள நீல பாசி சாயத்தால் என்ன நிறமா மாறும்? சிவப்பு நிறமா. தயிர் கொஞ்சத்தை அடிச்செடுத்து அதுக்குள்ள ஒரு நீல பாசி சாயத்தால போறோம், என்ன நிறமா மாறும்? சிவப்பு நிறமா. வினாகிரியை கொஞ்சம் எடுத்து அதுக்குள்ள நீல பாசி சாயத்தால போறோம், என்னவா மாறும்? ஒரேஞ்ச துண்டு போட்டு அதுக்குள்ள அந்த தண்ணிக்குள்ள நாங்கள் ஒரு நீல பாசி சாயத்தால போடுவோம், என்னவா மாறும்? சிவப்பு நிறமா. தேசி புலிக்குள்ள சிவப்பு பாசி சாயத்தால போட்டோம்னா என்ன நடக்கும்? நிலமா மாறினா அது அமில விதி. தேசிய புலிக்குள்ள சிவப்பு பாசி சாயத்தால் எந்த நிறமாற்றத்தையும் என்ன செய்ய மாட்டாது, காட்டாது. சிவப்பு பாசி சாயத்தால போட்டோம்னா சிவப்பாகவே இருக்கும். சிவப்பு பாசி சாயத்தால போட்டோம்னா எப்படி இருக்கும்? சிவப்பாகவே. அமிலங்கள்ல பாசி சாயத்தால நிறம் சிவப்பு. அமிலங்கள்ல பாசி சாயத்தால நிறம் என்ன? சிவப்பு. சரிதானே? இவைகள் அமிலங்களின் இயல்புகளாக கொள்ளப்படும். அடுத்து அமிலங்களின் பயன்களை பற்றி தெரியும் உங்களுக்கு. அமிலங்கள் பயன்படுகின்ற சந்தர்ப்பம், ஒவ்வொரு அமிலங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும். சல்பூரிக் அமிலம் ஒரு சந்தர்ப்பம் பல சந்தர்ப்பங்களும் பயன்படும். அது மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு தேவைகளுக்கும் பயன்படும். அது மாதிரி நைட்ரிக் அமிலம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கு அமிலங்கள் பயன்படுத்தப்படும். சரி.